எட்டு ராகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராகம்னா பாடுறதுன்னு நினச்சிக்கிறாங்க. உடலில் செயல்களை செய்ய வைக்கிறது, செஞ்சு முடிக்கிறது பேர் ராகம் எட்டு. அதில் ஒன்று காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், இடும்பை, வேகம் அப்படின்னு எட்டு இருக்குது. காமம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடியது காம அக்னி, அதாவது வந்து உடல் பசி மாதிரியே காம பசி. காமங்கிறது பசி, அது ஒரு வகையான அக்னி. அது காம அக்னி வந்து அதிகமாயிட்டு அப்படின்னா இந்த காம இச்சை ஆசை அதிகப்பட்டுட்டு அப்படின்னா உடல் பசி மாதிரி காம பசி ரொம்ப வந்துடும். அந்த மாதிரி விஷயங்களை தூண்டக்கூடியது தான் காமம். குரோதம்ங்கிறது பிணக்கு, எதிரிகளை வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும். பிணக்கு, ஒருத்தர்கிட்ட சண்டை போடுவோம், அடுத்தாக்கள் இன்னொருத்தர்கிட்ட சண்டை போடுவோம், அப்படி எதிரிகளை சேர்த்துக்கிட்டே இருக்கும். அது பேர் வந்து பிணக்கு. குரோதம், குரோத மனப்பான்மையோடு அலையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து பிணக்கு. அப்புறம் லோபம், பிடிபாடுன்னு சொல்லுவாங்க, பிறருக்கு கொடுக்க எண்ணாமை அப்படின்னு சொல்கிறாங்க. மோகம், பிரியம், மோகம்னா பிரியம்னு அர்த்தம். ஆண் பெண் இருவருக்கு கவர்ச்சியோட பிரியப்படுறது, இனக்கவர்ச்சின்னு சொல்லுவாங்க. மதம்னா கர்வம், கர்வம் பெருமை கொள்ளுவது. ஆச்சரியம் அப்படின்னா செய்து முடித்ததை கண்டு ஆச்சரியப்படுறது. இதெல்லாம் செஞ்சோம்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம கண்டு நம்ம செஞ்ச விஷயத்த பிரமிப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இடும்பைனா இகழ்றது, பிறரை இகழ்றது. என்னை விட பெரிய கெட்டிக்காரனும் யாரும் கிடையாது, அவர்லாம் அவ்வளோ தகுதியெலாம் கிடையாது, என்ன மாதிரிலாம் கிடையாது அப்படின்ட்டு பிறரை இகழ்றது. அவங்கவுங்கள்ட்ட உள்ள தகுதி அவங்கவுங்களுக்கு வந்து பெரிய விஷயத்தை அளிக்கும். அதே மாதிரி நான் தான் பெரியவேன் அப்படின்னு பிறரை வந்து இகழக்கூடிய தன்மைக்கு பேர் இடும்பை, இடும்பு பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து என்னென்னா இகழ்றது. வேகம்னா அவசரப்படுறது, நிதானம் இழாத்தல், இது வந்து வேகம்.